இந்த வீடியோவில் வந்து ஷேப்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க இங்கே போனோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஷேப்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து வேறுங்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு மூணு டைப்பில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நார்மலாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது தான், பட் இருந்தாலும் வந்து அதை நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து சிலது யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஏரோ மார்க் இருக்குது, இதை கிளிக் பண்ணோம்னா இந்த டூல் வந்து தனியாக வந்துடும். ஸோ நம்ம யூஸ் பண்ண ஈஸியாக யூஸ் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ ரெக்டாங்கிள் வந்து சூஸ் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ நம்ம ட்ரா பண்ணும்போது ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ரா பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கொயராக வந்துடும். அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட்லேருந்து கையை எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரெக்டாங்கிளாக சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் வந்து ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ப்ரெஸ் பண்ணி ட்ராப் பண்ணுறோம்னா நம்ம எங்கே கிளிக் பண்ணமோ அந்த பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு அது அது வந்து ட்ராப் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே ட்ராப் பண்ணுறேன். இங்கே நம்ம கொண்டு வந்தோடனே கர்சர் பார்த்திங்கன்னா இது சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது காமிச்சோம். இதுதான் வந்து ஸ்மார்ட் கைட்லைன்ஸ், சரிங்களா? ஸோ நம்ம இங்கே ஸ்மார்ட் கைட்லைன்ஸ் வந்து ஆன் பண்ணியிருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சென்டர் பாயிண்ட்டுங்கிறது காமிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் கொண்டு வரேன், கொண்டு வந்தோடனே காமிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்கொயர் எடுத்துருக்கு. சப்போஸ் வந்து நான் ஆல்ட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன்னா ஆல்ட் அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கும், ஆனால் ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் ஆகும். ஷிஃப்ட்லேருந்து நான் கை எடுத்துட்டேன், இப்போ ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் மட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நார்மல் ஷேப். இதே வந்து இந்த ஷேப்பை வந்து நம்ம கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம்னா கலர் ஃபில் ஆயிரும். இதில் வந்து இந்த கலர் ஃபில் பண்ணுறதுல மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஒன்று கிரேடியன்ட், இன்னொன்று வந்து நார்மல் ஆப்ஷன். ஸோ கிரேடியன்ட் ஃபில் பண்ணணும்னா நம்ம கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணிட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓகே நான் இங்கே வந்து வேறு கலர் சூஸ் பண்ணுறேன். ஸ்வாட்ச் பேனலை வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலரில் நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் வந்து அங்கே அப்ளை ஆகும். சப்போஸ் நான் கலர் வேண்டாம் அப்படின்னா இந்த கலரை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கலர் அப்ளை ஆகாது. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்டர் மட்டும்தான் வரும். ஸோ அந்த பார்டர்னால் ஸ்ட்ரோக், இந்த அவுட்லைன் ஸ்ட்ரோக் மட்டும்தான். நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரோக் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரோக் இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரோக் மட்டும்தான், அந்த ஸ்ட்ரோக்கோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஸ்ட்ரோக்கு கலரும் வேணும் ப்ளஸ் ஃபில் கலரும் வேணும்னா நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு போய்ட்டோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ சென்ட்ரில் கலரும் வந்துடும். ஓகேங்களா? இது நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட்க்கு நான் பண்ணுறேன். இப்போ இதே வந்து இந்த ஆப்ஜெக்ட் பண்ணோம், ரவுண்ட் ஆப்ஜெக்ட் பண்ணால் சேம் ஆப்ஷன்ஸில் கீழே இருக்கிறதெல்லாம் சேம் தான், பட் அதோட சைட் கார்னர் மட்டும் நம்மளுக்கு வந்து ரவுண்டடாக வந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம கம்மி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு அப்பேரோ டவுன் ஏரோ, சாரி கண்ட்ரோல் அப் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் அப்பேரோ வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஷார்ப் ஆகும். இப்போ சாரி ஷார்ப்னஸ் வந்து கம்மியாகும். இப்போ நான் வந்து அப்பேரோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ரவுண்டட் கார்னர் வரும். ஓகேங்களா? ஸோ எந்த ஷேப்க்கு வேணுமோ அப்பேரோவும் டவுன் ஏரோவும் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை வந்து ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்பேரோவும் டவுன் ஏரோவையும் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஷேப் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே நான் இதை வந்து மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதே வந்து நம்ம சர்க்கிள் க்ரியேட் பண்ணும்போது சேம் அதே மாதிரி தான். சர்க்கிள் க்ரியேட் பண்ணும்போது நம்ம ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு பண்ணோம்னா அது நம்ம ஈவனாக வரும் ரேடியஸ். ஆல்ட் பிடிச்சி பண்ணோம்னா நம்ம எங்கே கிளிக் பண்ணமோ அங்கேருந்து வரும். சப்போஸ் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணுற டபுள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ரேடியஸில் வேணும் அப்படிங்கிறத சொல்லும். சப்போஸ் வந்து எனக்கு வந்து 2 இன்ச் × 2 இன்ச்சில் ஒரு சர்க்கிள் வேணும்னா சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு வந்து பிஸ்னஸ் கார்டு, அதாவது விசிட்டிங் கார்டு வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் வந்து என்ன ஸ்கொயர் வேணும் சைஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு பாலிகான், இந்த பாலிகனில் இப்போ நம்ம நார்மலாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டோம். இதில் எவ்வளோ எட்ஜஸ் வேணுங்கிறது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம்னா கண்ட்ரோல் அப்பேரோ டவுன் ஏரோ நம்ம யூஸ் பண்ணும்போது எட்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை இதே வந்து டவுன் பண்ணோம் அப்படின்னா எட்ஜஸ் வந்து கம்மியாகும். ஓகே டவுன் ஏரோ யூஸ் பண்ணோம்னா ரைட். ஓகே சப்போஸ் வந்து நான் ஸ்டார் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ ஸ்டார் ட்ரா பண்ணும்போது அதே மாதிரி தான் சேம் ஆப்ஷன். ஸோ நம்ம அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து ஸ்டார் டைப்பில் க்ரியேட் ஆகும். இந்த எட்ஜுக்கும் இந்த எட்ஜுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து ஸ்டார் டைப்பில் எட்ஜு க்ரியேட் ஆகும். இது வந்து ஸ்டார் வந்து க்ரியேட் ஆகாது, ஒரு டைம் தான் க்ரியேட் ஆகும். மீதி அதுக்கப்புறம்லாம் வேறு மாதிரி மாதிரி.
ஆனால் இதில் அப்படி கிடையாது. இது வந்து ஸ்டார்லேயே வந்து எட்ஜஸ் வந்து ஸ்டார் டைப்பில் எட்ஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, இந்த எட்ஜுக்கும் அந்த எட்ஜுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதை மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா லென்ஸ் ஃப்ளேர் எஃபெக்ட் நம்ம ஃபோட்டோஷாப்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம எங்கே கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுறோமோ அந்த இடத்துல அந்த எஃபெக்ட் வந்து வந்துடும். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன், இதுக்கு இதுக்கு அந்த டிஸ்டன்ஸில் இது வந்து இது க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டு இங்கே ட்ராக் பண்ணோன்னா இது அது கூடயே தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ சப்போஸ் இதை சேஞ்ச் மூவ் பண்ணோன்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஓகே, ஸோ ஷேப்ஸுங்கிறத வந்து நம்ம எந்த ஷேப்ஸ் வேணுங்கிறத ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.